கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவனுடைய வேத வரலாறை, வேதத்தில் நமக்கு ஆதி முதல் அந்தம் வரை சொல்லப்பட்டு இருக்கிற வரலாறை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் இதை ஒரு 7 பகுதிகளாக பிரித்து கொண்டு, பாவமில்லாத காலம் அது ஏதேன் தோட்டத்தின் காலம், மனசாட்சியின் காலம் அது ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே ஆதாமும் ஏவாளும் வந்த நாளிலிருந்து நோவாவின் நாட்கள் வரைக்கும் உள்ள மனசாட்சியின் காலம், அதற்கு பின்பாக மனிதர்கள் அவர்களையே ஆண்டு கொள்கிற ராஜாக்களாய் மாறிவிட்டபடியினாலே அதை மனித ஆட்சியின் காலம் என்று சொல்லியும், இந்த மனித ஆட்சியின் காலம் தொடர்ந்து இந்நாள் வரைக்கும் பூமியில் இருந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட மனித ஆட்சியின் காலத்தில் ஆபிரகாமை தேவன் அவர் பிரித்தெடுத்தார், அவர் அழைத்தார், அவரை விசுவாசத்தில் பரிபூர்ணத்தை அடையும்படிக்கு செய்தார். அவனுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண காலத்தின் அவர்கள் நியாயாதிபதிகளின் காலத்திலும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னதமான நிலைமையிலிருந்து வீழ்ச்சியடைந்ததையும், ராஜாக்களின் காலத்தில் தாவீதின் நாட்களிலிருந்த உன்னதமான நிலைமையிலிருந்து வீழ்ச்சி அடைந்ததையும், அதற்கு பின்பாக அவர்கள் சிறையிருப்புக்கு போனதற்கு பின்பாக மீண்டும் திரும்பி வந்த நாட்களிலே அவர்களுடைய அவர்கள் இருந்த நிலைமையிலிருந்து மீண்டும் வீழ்ச்சி அடைந்ததையும் நாம் பார்த்தோம். இப்படியாய் அவர்கள் நியாயப்பிரமாணத்திலே நிலை நிற்கவில்லை. எனவே நியாயப்பிரமாணம் அது முடிவுக்கு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் முடிவிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றினார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த கிருபையின் காலத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர்ந்த நாளிலே கிருபை செய்வாராக. பழைய ஏற்பாட்டில் கடைசி வார்த்தையாக மல்கியாவின் புஸ்தகத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். மல்கியா 4:5-6 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது, முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து, ஒரு தீர்க்கதரிசியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசியில கடைசி பகுதிகளிலே இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அல்லது இந்த பூமியின் அழிவு வருவதற்கு முன்பாக, அந்த பெரிதும் பயங்கரமான இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிற அந்த நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே வார்த்தையை அங்கே லூக்காஸ் விசேஷம் 1 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சகரியா என்கிற ஒரு ஆசாரியனிடத்தில் தேவதூதன் வந்து பேசுகிறான். தேவதூதன் அங்கே சகரியாவின் இடத்துல, அந்த சகரியா என்கிற ஆசாரியன் அவன் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை செய்வதற்காக அவன் போய் நிற்கும் பொழுது தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகி அவனிடத்தில் பேசுகிறான். அந்த சகரியாவுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது, அவனோ வயது சென்றவனாயிருந்தான். அப்பொழுது அந்த சகரியாவுக்கு சொல்லப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட வசனத்தை தான் இங்கே வாசிக்கிறோம். லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்காக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அவ பாருங்க, பழைய ஏற்பாடு முடிவதும் புதிய ஏற்பாடு தொடங்குவதும் என்று சொல்லி இந்த இரண்டும் ஒரே இடத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாடு முடிந்ததற்கும் புதிய ஏற்பாடு தொடங்குவதற்கும் இடையிலே ஏறக்குறைய ஒரு 400 இருக்கிறது. இந்த 400 முன்பாக பழைய ஏற்பாடு முடிந்தது. அந்த பழைய ஏற்பாட்டில் தேவன் தீர்மானம் பண்ணினார், ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அதே போல இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி ஒருவன் பிறந்தான். அவன் இந்த சகரியா என்கிற ஆசாரியுடைய மகன்.
அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் அந்த பழைய ஏற்பாட்டில் கடைசியில் என்ன சொல்லியிருக்கோ அதை அவன் செய்வான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும் என்று சொல்லி அங்கே கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்காக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அங்கே மல்கியாவில் என்ன சொல்லியிருக்குதோ அதே காரியத்தை தேவதூதன் அந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கிற இதற்கு முன்பாகவே அங்கே சகரியா என்கிற அவனுக்கு அவனுடைய மகனாகிய யோவான் ஸ்நானகன் பிறப்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பழைய ஏற்பாட்டின் முடிவும் புதிய ஏற்பாட்டின் தொடக்கமும் என்று சொல்லி ரெண்டையும் ஒன்றாக்கி விடலாம். இடையில் இருக்கிற 400 வருடங்களை குறித்து தேவன் வேதத்தில் ஒரு வார்த்தையும் எழுதவில்லை, ஒரு வார்த்தையும் எழுதாதபடிக்கு அவர் விட்டுவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக அந்த நியாயப்பிரமாண காலம் ஒரு முடிவு குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிப்பதற்கு அங்கே புதிய ஏற்பாட்டு காலத்தை குறித்து ஆதியிலிருந்து சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த நியாயப்பிரமாண காலம் நிச்சயமாய் ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வருகிற நாளிலே என்ன நடக்கும் என்று சொல்லி ஆதியிலிருந்து சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. நாம் விசேஷமாக உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15, 16, 17, 18, 19 வசனங்களிலே அங்கே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் உண்டாக்குவார். அங்கே இப்போதான் நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்கு. அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகம்னு சொல்லி சொல்கிறது எது? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் என்கிற 5 புஸ்தகங்கள். இந்த 5வது புஸ்தகத்திலேயே சொல்லியிருக்கு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர் அன்றைக்கே நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதப்பட்டு முடிக்கும் பொழுதே அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு தீர்க்கதரிசி எழுப்புவார். அது இயேசுவை குறிக்கிறது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 37-38 அங்கே ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண காலத்தை எல்லாம் விளக்கிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த மோசே தான் சொன்னான் புதிய தீர்க்கதரிசியை எழுப்புவார், உங்கள் சகோதரருக்குள்ளாக ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார், அவருக்கு கீழ்ப்படிய அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 12-13 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் வழங்கினது உண்டு, அதற்கு பின்பாக மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் முடிவை குறித்து நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட நாளிலேயே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். இன்னும் கூட வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் பேதுரு சொல்லும் பொழுது சொல்கிறார், சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்த்தோன்னா இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அது நிறையா இருக்குது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க பார்க்க, நான் இவரே இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாரே, இவரே இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்ப்போமானால் இயேசுவை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறபடினாலே அந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் உணரத்தக்கதாக காணப்படுகிறது. இது இயேசுவை குறித்து அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவை குறித்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வேத வாக்கியம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படலை. அவர் அதை தான், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் அநேகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிப்போமானால் அநேக தீர்க்க தரிசனங்களை வாசிக்கலாம். முதலாவது ஆபிரகாம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில்
ஆதாமுக்கு சொல்லப்பட்டது ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி. ஆதியாகமம் 12:3 அது ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி சொல்லப்பட்டது. சந்ததி வித்து என்று சொல்லி சொல்லுவது ஒருவரை காண்பிக்கிறது, ஒரு ஆளை காண்பிக்கிறது. உன் சந்ததியில் சந்ததிக்குள் என்று சொல்லி ஒருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17:19 வாசிப்போமானால் அது ஈசாக்கின் சந்ததி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வரும், ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கு பின்பாக அவர் ஆபிரகாமை அழைத்ததுக்கு பின்பாக அது ஆதாமின் சந்ததின்னு சொல்லி சொல்லாமல் ஆபிரகாமின் சந்ததி, அதுவும் ஆதாமின் சந்ததி தான். அதே போல் ஆதியாகமம் 17 அங்கே ஈசாக்கின் சந்ததி, ஈசாக்கு ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறவனே ஈசாக்கின் சந்ததி என்று சொல்லி குறிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக ஆதியாகமம் 28:14 அது யாக்கோபின் சந்ததி என்று சொல்லி குறிக்கப்பட்டது. ஆதியாகமம் 49:10 அது யூதாவின் சந்ததி என்று சொல்லி பிரிக்கப்பட்டது குறிக்கப்பட்டது. அது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகளில் யூதாவின் வழியாக தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்பட்டது. 2 Samuel 7:16 அது தாவீதின் சந்ததி அல்லது ஈசாயின் கிளை தாவீதின் சந்ததி என்று சொல்லி சொல்லப்பட்டது. அங்கே மல்கியாவின் புஸ்தகத்தில் அங்கே உடன்படிக்கையின் தூதனானவர் தீவிரமாய் வருவார், அவர் கழுதை குட்டியின் மேல் வருவார் என்று சொல்லியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. அங்கே ஏசாயா 53 அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நமக்குரிய ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் துன்மார்க்கரோடு மரணம் நியமிக்கப்பட்டது, ஆனால் அவர் அடக்கம் பண்ணும் பொழுது ஐஸ்வர்யவானோடு அடக்கம் பண்ணப்பட்டார். தானியல் சொல்லுகிறார், மேசியா வரும் நாள் அவர் பாடுபடும் காலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 12:10 அவர் குத்தப்படுவார், மனம் கசந்து துக்கிப்புண்டாகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிப்போமானால் ஆதியாகமம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் ஆயிரக்கணக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார், அந்த இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே பிறந்தார். இதை குறித்து இன்னும் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளை நாம் கொஞ்சம் விவரமாய் பார்ப்பது நமக்கு நன்மையாயிருக்கும். இஸ்ரவேல் மக்கள் அந்த ராஜாக்களுடைய காலத்தில் அவர்கள் எல்லா ராஜாக்களும் ஆண்டு அவர்கள் எல்லாரும் பாவத்தில் விழுகிற அந்த நாட்களிலே, அந்த கடைசி பகுதியிலே சிதேக்கியா என்கிற ராஜாவின் நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் வாசிப்போமானால் எரேமியா தீர்க்கதரிசி 31:31-33 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பாருங்க, இயேசுக்கிற தேவன் அவர்களோடு கூட ஒரு பழைய உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அது சீனாய் மலையிலே பண்ணின உடன்படிக்கை. சீனாய் மலையிலே அங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20, 21, 22, 23 எழுதி வைத்து அங்கே அதன் மேல் ரத்தத்தை தெளித்து அவர்கள் இந்த உடன்படிக்கையை அவர் நிலை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த உடன்படிக்கை அல்ல, இப்பொழுது புது உடன்படிக்கையை பண்ணுவேன் என்று சொல்லி. அந்த உடன்படிக்கை ஏன் புது உடன்படிக்கையை மாற்றினார் என்று சொல்லி சொன்னால் அங்கே 32 வாசிக்கிறோம், நான் அவர்கள் பிதாக்களை எய்த்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. அன்னைக்கு சீனாய் மலையிலே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் நான் தான் அவர்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன், நான் தான் அவர்களுக்கு நாயகர் அல்லது கணவராக இருந்தேன், நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னார், நான் தான் உங்களுக்கு தேவன், என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிற எல்லா கட்டளைகளையும் அவர்கள் மீறி போட்டார்கள், மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்ல. ஏன் புது உடன்படிக்கைனா பழைய உடன்படிக்கையை அவர்கள் அவமாக்கி போட்டார்கள். 33 வாசிக்கிறோம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது
நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். முன்னால் எழுதின உடன்படிக்க முதல்ல கல்லில் எழுதப்பட்டது 10 கட்டளைகள், மீதி இருக்கிறதெல்லாம் காகிதத்தில் எழுதப்பட்ட தோல் மேலே எழுதப்பட்டது. அதில் அவங்க உடன்படிக்கை உறுதியாக இருக்கவில்லை. அதனால் நான் இனிமே பண்ண போகிற புதிய உடன்படிக்கை நான் அவருடைய உள்ளத்திலே வைப்பேன், உள்ளத்தில் வைத்து அவள் இருதயத்திலே எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் எனவே புதிய உடன்படிக்கை அல்லது புதிய ஏற்பாடு, அதனால தான் பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி ஏற்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை என்கிற ஒரு அர்த்தமும் அதில் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையை அவர் மாற்றி புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசி எரேமியாவுக்கு பின்பாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி. எரேமியாவின் காலத்தில் ஆண்டவர் பழைய உடன்படிக்கையை மூடி போட்டுட்டு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் நாட்களிலே அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கிறோம், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். என்ன பாருங்க, அன்றைக்கு அவர் புதிய சுத்தமான ஜலத்தினால இன்றைக்கு கழுவி மக்களை என்ன செய்வார், நான் எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகலான விக்கிரகங்கள், விக்கிரம்னே நரகலானது தான், அதெல்லாம் பயங்கரமானது தான், அது வந்து நரகத்துக்கு போகிறது தான், எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், அது எல்லாம் இல்லாமல் சுத்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். 26வது வசனத்தில் நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பழையதெல்லாம் மாத்திருப்பா, நான் பழைய இருதயம்லாம் இல்லை, கல்லான இருதயம் இல்லை, நான் சதையான இருதயத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய காலத்தை குறித்து, ஒரு ஜலம் தெளிக்கப்படுகிற அல்லது ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு காலத்தை குறித்து அவர் இங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் 17, 18, 19, 20 சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நியாயப்பிரமாணம் ஏற்கனவே சொல்லியிருக்கு, அதில் என்ன சொல்லியிருக்க, இன்னொருத்தர் வருவார், நியாயப்பிரமாணத்தை முடிக்கும் பொழுதே மோசே சொல்லி வைத்திருக்கிறார், உங்கள் சகோதரன் இன்னொரு தீர்க்கதரிசி வருவார், அவர் சொல்லுகிறதன்படி கேளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் சொல்லுகிற 18வது வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது. நியாயப்பிரமாணம் நிறைவேறிதான் முடியும், நியாயப்பிரமாணம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினபடியினாலே அவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த தீர்க்கதரிசியை அவர் அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறதின்படி நாம் செய்ய வேண்டும். நியாயப்பிரமாணம் அந்த தீர்க்கதரிசி வரும் நாளைக்கும் வரும் வரைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நிறைவேற்றும்படிக்காக அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 8வது அதிகாரம் 9, 10 வசனங்களிலே நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே அவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை அங்கே எபிரேயர் புஸ்தகத்திலே திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல அது இருப்பதில்லை, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே,
நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பழைய இஸ்ரவேல் என்பதை அவர் புறக்கணித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களை அவைகளை எழுதுவேன். அவர்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லி அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டதை எபிரேயருக்கு எழுதினவர், எபிரேயரை எழுதின அந்த தேவ மனுஷன் கூட அதை திரும்ப சொல்லி நியாயப்பிரமாணத்தின் முடிவை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல நியாயப்பிரமாண காலத்தில் அவர்கள் நிலை நிற்கவில்லை, அவர்கள் அதில் நிலை நிற்கவில்லை. மத்தேயு 23:23 சொல்லும் பொழுது, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, அவர் வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷமானவை விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அவர்கள் அநேக காரியங்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசேஷமான காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏதோ பார்வைக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். எனவே நியாயப்பிரமாணத்தை தேவன் மூடி வைத்து அது அல்ல, இனிமே ஒரு புதிய பிரமாணத்தை அவர் உண்டாக்குகிறார். அந்த கிருபையின் காலம் என்று சொல்லி அதற்கு பெயர். இந்த காலத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஏசாயா 9:1-2 ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை, ஏனென்றால் அவர்கள் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் இருக்கிற மக்கள் இப்படி நியாயப்பிரமாணத்திலே கடைபிடிக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே இருக்கிற மக்களுக்கு அங்கே பெரிய வெளிச்சம் உதிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உதித்தார். இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே செபுலோன் நாட்டிலும் நத்தலி நாடு என்று சொல்லி சொல்லப்படுகிற வடக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேல் நாட்டின் வடக்கு பக்கத்தில் அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த நாடுகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறது, அங்கே இயேசுவினுடைய வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா! வெளிச்சம் அங்கே உதிக்கும் என்று சொல்லி சொல்ல, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா! நரகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அங்கே தேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உதித்தார். இதுவே நியாயப்பிரமாணத்தின் நாட்கள் யோவான் ஸ்நானம் வரைக்கும் வழங்கப்பட்டது. அதற்கு பின்பாக மனம் திரும்புங்கள் என்று இருளில் இருக்கிற மக்களுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. இருளில் இருக்கிற மக்களுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அவர் வரலாற்றை இரண்டாக பிரித்தார். வரலாறு இன்றைக்கு இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டது. இதை ஒருவராலும் மாற்ற முடியவில்லை. இன்றைக்கு இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின் அப்படின்னு சொல்லி சொல்றது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தை அநேகர் காதுகளுக்கு அது கசப்பாக இருக்கிறது. ஆனால் இதை அவர்களால் ஒரு நாளும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா! அவர்கள் இதற்கு வேறு பெயர் வைத்திருக்கிறார், முந்தின காலம் பிந்தின காலம் என்று சொல்லி சொல்ல பார்க்கிறார்கள். காமன் எரா, ஆஃப்டர் காமன் எரா, இது காமன் எரா. அது இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து வைத்து தான் ஆரம்பித்தது. அவர் பிறந்த நாளை வைத்து அங்கே இயேசுக்கு முன் இயேசுவுக்கு பின் அல்லது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி வரலாறு இரண்டாக பிரிக்கப்பட்டு நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் இருக்கிற அந்த கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் 2 வயதாக இருக்கும் பொழுது, அவர் ஏறக்குறைய 2 வயதாக இருக்கும் பொழுது அவரை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். எகிப்திலிருந்து அவர் மீண்டுமாய் அவரை கூட்டி கொண்டு வந்து நாசரேத்திலிருந்து அவருடைய தகப்பன் என்று சொல்லி சொல்லப்பட்ட யோசேப்பும் தாயாகிய மரியாளும் அவரை வளர்த்தார்கள். அவள் 12 வயதில் அவர் தேவாலயத்தில் தங்கிவிட்டார். தேவாலயத்தில்
அங்கே 12 வயதாக இருக்கும் பொழுது அவர் கேட்ட கேள்விகளுக்கு பார்த்து ஆச்சரியப்படும்படிக்காக அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் தேவாலயத்தில் எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் அங்கே ஆச்சரியப்படும்படிக்காக காணப்பட்டது. அவர் 12வது வயதிலிருந்து 30வது வயது வரைக்கும் அவர் அவருடைய தகப்பன் தாயாருக்கு அடங்கி வீட்டில் கீழ்ப்படிந்து இருந்தார். 30வது வயதில் அவர் யோவான் ஸ்நானகன் அவருக்கு முன்பாக வந்த அது தீர்க்கதரிசி முன்பாக போகிற எலியாவின் ஆவியை உடையவன் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி அவனுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் யோர்தான் நதியிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசம் இருந்த நாட்களுக்கு பின்பாக 3.5 வருடங்கள் அவர் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் கணக்கிடுகிறோம். அந்த 3.5 வருடங்களுக்கு முன்பாக பின்பாக அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அப்பொழுது இந்த பூமியிலே ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதே பூமி அந்த இஸ்ரவேல் நாட்டில் அவர்கள் யூத தேசத்தில் ரோமர்கள் ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஊழியம் செய்து ஊழியத்தின் முடிவிலே மரித்தார். மீண்டும் 3வது நாள் நமக்காக உயிரோடு எழுந்தார். இதுவே நமக்கு சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை குறித்து மற்ற கிருபை நாட்களில் நடந்த மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் வருகிற நாட்களிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கிருபை நாட்கள் இதுவரை 2000 வருடங்களாய் மாறிவிட்டது. இந்த 2000 வருடமாய் நடந்த அந்த வரலாறையும் தொடர்ந்து அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியை அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்தும் 1000 வருட அரசாட்சியும் குறித்தும் நாம் புதிய வானம் புதிய பூமியை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.